செந்தில் பாலாஜி வழக்கில் அதிமுகவையும் தன்னையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிந்து பேசியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அமலாக்கத்துறையிடம் செந்தில் பாலாஜி ஏதாவது சொல்லிவிட்டால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என முதலமைச்சர் அஞ்சுவதாகவும், முந்தைய ரைடுகளின் போது மு க ஸ்டாலின் மௌனம் காத்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி, மருத்துவமனையில் மருத்துவம் பெறுவது போல செந்தில் பாலாஜி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து பல முறை சமன் அனுப்பப்பட்டும் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் உரிய முறையிலே அமுலாக்கத்துறை அதிகாரத்திலே ஆஜராகவில்லை. இருப்பினும் அமுலாக்கத்துறை குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த விசாரணை முடித்தாக வேண்டும் என்ற நிலையின் காரணமாக இந்த ரெய்டு நடைபெற்றது. அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவருக்கு உடலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓமந்தார் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பரிந்து பேசுகிறார். இன்னும் சொன்ன போனால் இன்றைய தினம் அவர் வலைதளங்களில் பேசுகின்ற பொழுது பதற்றத்தோடு பேசுகின்ற காட்சியை நான் பார்த்தேன். இந்த பதற்றத்துக்கு என்ன காரணம்? பெரும்பாலான பணம் திரு செந்தில் பாலாஜி மூலமாக கிடைக்கப்பட்ட செய்திகள் வலைதளங்கள் மூலமாகவும் பத்திரிகையின் செய்தி மூலமாகவும் வந்த வண்ணம் இருந்தன. ஆக அப்படி இருக்கின்ற பொழுது திரு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த செய்தியை அமலாக்கத்துறைக்கு சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையில் பதறி போய் ஓடி ஓமந்தார் மருத்துவமனையிலே அவர் பார்க்கின்றார். அப்படி அமைச்சர்கள்லாம் பதறி போய் பார்க்கின்றார்கள். அதற்கு காரணம் ஏதாவது செந்தில் பாலாஜி தான் திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் பதறி போய் அங்கே பார்த்தார்கள். அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் தன் குடும்பமும் பாதிக்கும், தன் அரசியல் வாழ்க்கையும் சூனியமாகிவிடும், இந்த ஆட்சியும் போய்விடும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்படி பதறி போய் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார்.